அந்த தூக்கத்துல கூட டான்ஸ் ஆடுனா இப்படி வந்து நியாயமா கெடுத்து விட்டிங்க டான்ஸ் ஆடுறே இருடி ஏய் என்ன பண்ண போற ஐயோ வேணா விடு 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 ஐயோ கூச்சமா இருக்கு வேணா கூச்சமா இருக்கா அன்னைக்கு என் அப்பா அம்மாவையே கொல்லும்போது அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க இருடி ஏய் வந்தேன்னு வச்சுக்க உனக்கு என்ன பண்ணவன் தெரியுமா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணடி ஐயோ விடுடி வலிக்குது அடிக்காது அடிக்காது

என்னடா இது எனக்கு வந்து சோதனை கோழி மீனுன்னு சொல்லி ஒவ்வொருத்தன வந்து என்னைய மிரட்டிட்டு போறாளே இன்னும் கொஞ்ச நேரம்தான் டேய் உங்க ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டல என் பேரு நெட்ட வள்ளி கிடையாதுடா ஏடா ஆட்டம்மா போடுறீங்க ஆட்டம் விடியட்டம் உங்களுக்கு வேட்டை வைக்கிறேன் டேய் கோண உன் கால் ரெண்டையும் மொளகு தடவி வரக்கல என் பேரு நெட்ட வழி இல்லடா இந்த மாதிரியாவது கனவுல வர இல்லை ஆடு மாடுன்னு ஏதாவது வரும்னு தெரியலையே ஓடுறது நீந்துறதுன்னு எல்லாம் ஒரேடியா வந்து நம்மள மிரட்டினா என்ன பண்றது என்ன வாழ்க்கடா இது கடவுளே

புது படத்துக்கு ஷேவ் பண்ணாமல் தாடி வளர்க்குறீங்களா உங்கள் தாடி தாடியை தாண்டி போகுது ஐயா கேட்டுக்கா ஏய் நீ யாரா உனக்கு என்னடா வேணும் நீ தாண்டி ஐ லவ் இடி உனக்கு என்னடா பிரச்சனை மேடம் நீங்கள் தானே மேடம் அன்னைக்கு உங்களை முட்டை வந்ததுக்கு என்ன சொன்னீங்க காலை ஒடிச்சு ஆட்டுக்கால் பாதி வைப்பேன்னு சொன்னீங்களே வாங்க மேடம் வாங்க தெரியாம சொல்லிட்டுண்டா விட்டுடுடா என்கிட்ட இருந்து உன்னால ஓடவும் முடியாது உள்ளிடவும் முடியாது சிக்கு புக்கு சிக்கு புக்கு பிக் பாஸ் ஐயா சாமி என்ன விட்டுருங்க ஏ யாத்தே இந்த இடத்துலயா முட்டி டேய் பாவி பயில நீ மட்டும் என் கண்ணில் மாட்டின உன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுடுவேண்டா சிட்டி என்னட்டியாச்சு

இங்க தானே இருப்பீங்க போயிடுவீங்க என் கண்ணில் மட்டும் மாட்டினீங்க இன்னைக்கு உங்களை வச்சு மட்டன் பாயா சிக்கன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சுட மாட்டேன் இந்த வள்ளிக்கிட்டே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா என்ன இவ அதிசயமா காக்காய்க்கு ஒவ்வொன்றும் புதுசு புதுசா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே காக்கைக்கு चोर வைக்கிற சாபடுவான கூப்பிடுறேன் என்னாச்சு மண்டையலே தான் அடிபட்டுடுச்ச ஆடி நீ வேற ஏண்டி இன்னைக்கு வேறதும் இல்ல அதான் பறச்சிட்டு காக்கைக்கு சரி சாப்பிட வாரேன் என்ன இன்னைக்கு சிக்கனா மட்டனா எனக்கு நேற்று ராத்திரிலேருந்து மீன் கோழி ஆடுன்னு எல்லாம் என் கனவுல வந்து தந்திரம் பண்ணது அதா இன்னைக்கு அதுங்கள சாப்டாதான் என் ஆத்மா அடங்கு அந்த பாவி ஏடி இன்னைக்கு என்ன நாளே என்ன பேசி பேசுற முதல்ல இங்க வா உனக்கு நான்

மீன் குழம்பு வச்சிருக்கா ரால் தொக்கு செஞ்சிருக்கா ஆட்டு குழம்பா சிக்கன் சிக்கி பையா என்னென்னமோ சொன்னாலோடி போ சாப்பிட கூப்பிடுறாங்க ஐ மீன் ரால் ஆடு ஐ சாலி சாலி நான் ரெடி தான் வரேன் எனக்கு மீன் எல்லாம் வேணும் கறி சோறு இல்லைன்னா எனக்கு வேணா உன்னடைய சோற தூக்கி போட்டேன் ஆ ரெடி எக்கா நீங்கள் ரெடியா சாப்பிட நான் ரெடி எடுத்து வைக்க நீங்கள் ரெடியா இடி வந்துட்டியா வா வா

அட்டி பாவி அநியாயமா என்னை இப்படி ஏமாத்திட்டியே சரி இந்த ஆட்டு குடலையாவது சாப்பிடும் குடல்னா குடல் இப்படி இல்ல இருக்கணும் அக்கா எது வெளிநாட்டு குடலக்கா செருக்கு செருக்குன்னு உள்ள போகுது என்னக்கா இப்படி ஒவ்வொன்னா என் தலையில இடிய தூக்கி போடுறது மேகியா சரி கிடைச்ச வரையும் மிச்சம்தான் சாப்பிட்டுடும் எல்லாத்தையும்

மீனே இல்லையா அப்ப இது என்னது இது வாழைக்காயை வட்டவட்டமா நறுக்கி மீன் வறுவல் மசாலா போட்டு வறுத்து வச்சிருக்கேன் எப்படி இருக்கு என்னது வாழைக்காயை வட்டமா நறுக்கி வறுத்து வச்சிருக்கியா சரி எப்படி இருக்குன்னு பாக்கோம் ஓ ஏக்கோ நல்ல டேஸ்ட் கா இன்னொன்னு இருந்தா எடுத்துட்டு வாங்க ஏடி ஹாலுக்கு ஒவ்வொரு செஞ்சேன் எல்லாரும் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியல அத அடுத்த சனி செஞ்சு தரேன் இந்தா யாரா குழம்பு இருக்கு போட்டு சாப்பிடு

அசைவத்தையும் சைவத்தில் செய்யலான்னு இப்போதான் தெரியுது அந்த எறா குழம்பை விட இந்த குழம்பு நல்ல மனமால இருக்கு நான் அப்படியே குண்டனோட எடுத்து போய்க்கிறேன் சரி இந்த பொரட்டாசி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இன்னும் ஒரு மாசத்துக்கு வாழைக்காதான் வரத்து மீன் நூடுல்ஸ் தான் ஆட்டுப்படலே வாழைப்பூ தான் எறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தின்ன வேண்டிதான் கொடுமையிலும் கொடுமை எதற்கு இந்த நிலைமை சாம்பார் வச்சு வச்சு நாருது மனசு த ஏங்குது எப்ப வர போற மச்சம் எப்ப வர போற ஐப்பசி நீ எப்ப வர போற நான் கரிய என்ன ஏங்கி நின்ன என் கனவுல தான் எப்பொழுதும் ஒன்ன நினைச்சேன் எப்ப வர போற ஐப்பசி சி எப்ப வர போற அடிப்பாடி ஒரு மாசத்துக்கு முக்கியமான இப்படியோக்கிறேன் சொல்லுங்கள் தாயே சொல்லுங்கள்

இப்பொழுது இந்த இடத்தை விட்டு கிளம்புகிறேன் எடி உனக்கு வேணும்னாலும் உன் கூட தெரிஞ்ச பிள்ளை படிச்ச பிள்ளைகிட்ட யாத்தையா சொல்லு சரியா அதே சீல நம்மளையும் வேலைக்கு போக வச்சிருவாங்க போல ம் நானாவது வேலைக்கு போறதாவது